ம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு நான்கு படி பால் கறக்குது ராமாரி அந்த மோகனனின் பெயரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் மூன்று படி நெய் இருக்குது கிருஷ்ணாரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி ஹரி ஹரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி படிப்படியாய் மலையிலேறி பக்தி செய்வார் துன்பமெல்லாம் பொடி பொடியாய் நொறுங்குதடீராமாரீ படிப்படியாய் மலையிலேறி பக்தி செய்வார் துன்பமெல்லாம் பொடி பொடியாய் நொறுங்குதடி ராமாரி படிப்பில்லாத ஆட்கள் கூட பாதத்திலே போய் விழுந்தால் படிப்பில்லாத கூட பாதத்திலே போய் விழுந்தால் வேதத்துக்கே பொருள் விளங்குது கிருஷ்ணாரி வேதத்துக்கே பொருள் விளங்குது கிருஷ்ணாரி கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு நான்கு படி பால் கறக்குது ராமாரி அந்த மோகனின் பெயரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் மூன்று படி நெய் இருக்குது கிருஷ்ணாரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி ஹரி ஹரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி அரங்கர் தொலைக்காட்சி நேயர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்கள் ஆறுமுக அரங்க அரங்கமகாதேசிக சுவாமிகள் திருவருளால் அவருடைய திருவடிகளை போற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் உலகெங்கிலும் வாழக்கூடிய தமிழ் பெருமக்கள் அத்தனை பேருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் இன்றைக்கு அரங்கர் தொலைக்காட்சி ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக வேள்வியை செய்து கொண்டிருக்கிறது என்றுதான் குறிப்பிட வேண்டும் ஓங்காரக்குடியிலே இருக்கக்கூடிய அத்தனை ஆன்மீக பெரியோர்களும் மெய்யன்பர்களும் ஒன்றாக இணைந்து இந்த ஆழ்வார்களுடைய அமுதத்தை பருகுவதற்காக ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சொல்லப்போனால் உலகெங்கிலும் விரிந்து கிடக்கிற நிழல் பிம்பங்களுக்கு இடையில் இந்த அரங்கர தொலைக்காட்சி ஒளி சிற்பங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது என்றுதான் குறிப்பிட வேண்டும் அந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு பேராதரவு தந்து உலகத்தின் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளை உள்ளத்துக்குள்ளே எண்ணிக்கொண்டு சைவத்தையும் வைணவத்தையும் இரண்டு கண்களாக இணைத்து பார்க்கிற அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆழ்வார்களுடைய வரலாற்றில் இன்றைக்கு ஒரு எளிமையான முறையில் இறைவனை அணுகி அதே நேரத்தில் வலிமையான முறையில் வைணவத்தை பாதுகாத்து தந்த ஒரு அற்புதமான ஆழ்வார் பெருமகனார் திருப்பான ஆழ்வார் என்பவரை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் தொடக்கத்தில் கண்ணதாசனுடைய ஒரு அருமையான பாடலை நீங்கள் கேட்டீர்கள் கோகுலத்து பசுக்களெல்லாம் கோபாலன் குழலை கேட்டு நான்கு படி பால் கறக்குதான் அந்த பாலை கறந்து அதை தயிராக்கி அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து அதை நெய்யா உருக்கி அதை பாத்திரத்தில் வச்சாங்களாம் அந்த மோகனனுடைய பெயரை சொல்லி அந்த பாத்திரத்தில் வைக்கணும் அது ரொம்ப சிறப்பு அப்படி வைத்த அந்த வெண்ணெய் மூணு படி நெய்யாக திரிந்தது அப்படின்ற பாட்டு கண்ணதாசனுடைய அந்த கிருஷ்ண கானம் கேட்கும் பொழுது மெய்மறந்து போகிறோம் அதில் தானே அழகாக சொல்கிறேன் பகவானை பார்க்கணும்னு படிப்படி படிப்படியாக ஏறி போகிறானா ஒரு பக்தன் அப்படி படிப்படியாக ஏறி போறவனுடைய துன்பமெல்லாம் பொடி பொடி பொடியா நொறுங்கி போகிறது அது மட்டுமல்ல அவன் எழுத படிக்க தெரியாதவனா இருக்கலாம் அவனுக்கு வேதங்கள்னா என்னன்னு தெரியாம இருக்கலாம் அவனுக்கு ஆகமங்களை பத்தி புரியாம இருக்கலாம் ஆனால் அவன் படிப்பறிவு இருந்தாலும் பரந்தாமனே உன்னுடைய திருவடியை வந்து அவன் பற்றி கொண்டு விட்டான் என்று சொன்னால் அவன் வேதத்துக்கே பொருள் சொல்லக்கூடியவனாக விளங்குவான் அப்படின்னு கண்ணதாசன் அந்த கிருஷ்ணகானத்தில் தர்மியான பாடலை கொடுத்தார் அது வெறும் வேடிக்கையான அல்லது இசைக்காக பாடப்பட்ட ஒரு பாடல் அல்ல அதில் ஆழ்ந்த பொருள் இருக்கிறது என்னவென்று சொன்னால் நமக்கு வாய்த்திருக்கிற இந்த பிறவி என்பது மிக பிறவி வாய்த்திருக்கும் அந்த பிறவியிலும் பாருங்கள் இந்த இந்தியாவிலே பாரத மண்ணிலே பிறப்பதற்கு நாம் மிக புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாரத மண்ணிலும் தமிழகத்து மண்ணிலே பிறப்பதற்கு எத்தனை கோடி ஆண்டுகள் எத்தனை உயிரினமாக இருந்து நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இந்த இனிய தமிழ் மொழியிலே இந்த ஆழ்வாருடைய பாசுரங்களை அவர்கள் எழுதி வைத்திருக்கிற அற்புதமான அதற்கான உரைகளை அதை இன்னமும் எளிமைப்படுத்தி கண்ணனுடைய லீலைகளை பாடல்களாக சொல்லுகிறார்களே அதையெல்லாம் கேட்பதற்கு அதிலே நாம் மெய் மறப்பதற்கு எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் பாடல் என்பது சாதாரண விஷயமல்ல இசை इसை, எல்லாரையும் இசைய வைத்துவிடும் இசைதல் என்ற வார்த்தையே ரொம்ப தமிழில் அழகான ஒன்று இசைதல் என்றால் பொருந்துதல் இசைதல் என்றால் ஒத்துப்போதல் இசைதல் என்றால் ஏற்றுக்கொள்ளுதல் இப்படி ஏராளமான பொருள் இசை என்றால் புகழ்ச்சி அந்த இசை என்பது எல்லாரையும் கட்டி போட்டுவிடக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தது துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா எம கின்பம் சேர்க்க மாட்டாயா பாவேந்தர் பாரதிதாசன் இவ்வளவு அழகான ஒரு பாடலை பாடினார் எப்பொழுதெல்லாம் நமக்கு துன்பமோ அந்த வேளையில் ஒரு பாட்டு கேட்டா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறது நமக்கு பிடித்த பாட்டை நாள் முழுவதும் உச்சரித்து கொண்டே இருப்பது என்பது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அதுவும் காலையில பொழுது விடிந்த உடனே நாம ஒரு பாட்டு கேட்குறோன்னு வைங்க நம்மையும் அறியாமல் நம்முடைய வாய் அந்த பாடலை அந்த நாள் முழுக்க முணுமுணுத்து கொண்டே இருக்கும் அதுதான் இசைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மகிமை துள்ளாத மனமும் துள்ளும் சொல்லாத கதைகள் சொல்லும் இல்லாத ஆசையை கிள்ளும் இன்பத்தேனையும் வெல்லும் இசை இன்பத்தேனையும் வெல்லும் அப்படிப்பட்ட இசையாலே இறைவனை கட்டி போட்டவர்கள் பலரும் உண்டு தியாகராஜ சுவாமிகள் அற்புதமாக கண்ணனை பாடுகிறார் கண்ணன பாட்டிலேயே கட்டி போட்டு விடுகிறார் அப்படி கடவுளை இசையாலே கட்டி போட்ட எத்தனையோ பேர்கள் உண்டு அவர்களிலே ஒருவர்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற திருப்பானாழ்வார் அவர் என்ன அப்படி செய்து விட்டார் என்ன பெரிய தொண்டு செய்தார் என்றால் திருவரங்கத்திலே இருக்கிற பெருமாளுக்கு அனுதினமும் தன்னுடைய பாணர் குலத்திலே பிறந்த காரணத்தினால் வைத்திருந்த அந்த அழகான யாழை மீட்டி அருமையான பாடல்களை பாடினார் அப்படி யாழ் மீட்டி பாடல் இசைத்த காரணத்தினாலேயே இறைவனுடைய அணுக்க தொண்டராக மாறி ஆழ்வார் பெருமகனாராக உயர்ந்திருக்கிறார் அப்படிப்பட்டவரைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிறோம் இவர் எந்த ஊரை சார்ந்தவர் சோழ நாட்டை சார்ந்தவர் சொல்லவே வேண்டாம் சோழ நாடு என்றாலே அதற்கு பல மதிப்புகள் உண்டு அப்படிப்பட்ட அந்த சோழ நாட்டிலே திருச்சிராப்பள்ளி இன்றைக்கு சொல்லப்போனால் தமிழகத்தினுடைய மையப்பகுதி என்று சொல்லக்கூடிய திருச்சிராப்பள்ளியிலே உறையூர் என்ற ஊரை சார்ந்தவர் இந்த திருப்பான ஆழ்வார் இவர் பிறந்த குலம் பானர் குலம் நீங்கள் சங்க இலக்கியத்திலலாம் படிச்சிருக்கலாம் பெரும்பானர் சிறுபானர் என்றெல்லாம் அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த யாழ் அந்த யாழை வைத்துதான் அவர்கள் பாணர் குலத்தை சார்ந்தவர்கள் பெரிய பாணர் வைத்திருந்தால் அவர் பெரும்பானர் ஒரு சிறிய யாழை வைத்திருக்கிறார் என்றால் அவர் சிறுபானர் அப்படி அவர்கள் அந்த பாணர் குலத்தை சார்ந்தவர்கள் பாடல் இசைத்து கொண்டு ஊரூராக போவார்கள் ஒரு நாடோடிகளைப் போல அவர்களுக்கென்று ஒரு தனித்த இடமில்லை செல்லுகிற இடத்திலெல்லாம் பாடல்களை இசைத்து கொண்டு இறைவனை பரந்தாமனை போற்றிக்கொண்டு வாழ்ந்த வாழ்க்கைதான் இந்த திருப்பா ஆழ்வாருடைய வாழ்க்கை அவருடைய ஊர் பிறந்த ஊர் என்று சொன்னால் உறையூர் அந்த சொல்லுக்கே அழகு பாருங்கள் ஒரு காலத்தில் சோழர்களுடைய மிகச்சிறந்த தலைநகரமாக விளங்கியது உறையூர் உரை என்றாலே வசித்தல் இந்த உலகத்திலேயே வசிப்பதற்கு உரிய ஊர் உறைகின்ற ஊர் உறையூர் என்று பெயர் பெற்றது இந்த உறையூருக்கு கோழியூர் அப்படின்னு ஒரு பேருண்டு சோழர்களுடைய காலத்தில் கோழிகள் மிக வலிமை அந்த ஊர்ல விளங்கியதாம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு யானையை எதிர்த்து ஒரு கோழி நின்று போரிட்டு இருக்கிறது அது போரிட்டது மட்டுமல்ல அந்த யானையை வீழ்த்தி கோழி வென்ற இடம் அதனால அதற்கு கோழியூர் என்று உறையூருக்கு மற்றொரு பெயரும் உண்டு அத்தனை சிறப்பு வாய்ந்தது வாய்ப்பு கிடைத்தால் அவசியம் திருச்சிராப்பள்ளியிலே இருக்கிற உறையூருக்கு சென்று பாருங்கள் அந்த உரையிலே உறையூரிலே இருக்கக்கூடிய நாச்சியார் கோயில் அற்புதமான அங்கே திருத்தாயார் எழுந்தருளி இருக்கிற அந்த காட்சி அங்கே இருக்கக்கூடிய கமலவல்லி நாச்சியாரை ஒரு முறை வணங்கினாலே போதும் நமக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய இன்னமும் அந்த பழமை மாறாத அங்கே அந்த ஊரினுடைய அமைப்பு இன்றைக்கும் இருக்கிறது அத்தனை சிறப்பு வாய்ந்த ஊர் அந்த உறையூர் அந்த உறையூரை சார்ந்தவர்தான் திருப்பா நாழ்வார் வயல்வெளிகள் சூழ்ந்திருக்கக்கூடிய அற்புதமான அந்த உறையூரிலே கார்த்திகை மாதத்திலே ரோகிணி நட்சத்திரத்திலே இவர் திரு அவதாரம் செய்கிறார் இவர் எதனுடைய அவதாரம் என்று பார்த்தால் திருமாலுடைய ஸ்ரீவத்சம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு உறுப்பினுடைய ஒரு பொருளினுடைய அவதாரமாக இந்த மண்ணுலகத்திற்கு வருகிறார் திருப்பா நாழ்வார் நீங்கள் திருப்பானாழ்வாருடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த யாழ் இசைக்கருவியை கொண்டே இவர் வானர் குலத்தை சார்ந்தவர் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும் அத்தனை சிறப்பு வாய்ந்தவர் இவருடைய பழக்கம் என்ன என்றால் இளவயதிலிருந்தே உறையூரிலே இருந்து புறப்பட்டு அன்றாடம் ஸ்ரீரங்கத்துக்கு வருவார் ஏறத்தாழ ஒரு ஐந்தாறு கிலோமீட்டர்கள் இருக்கும் அதனை அவர் கடந்து வர வேண்டும் அன்றாடம் வருவார் அதோடு மட்டுமல்ல அங்கே உறையூரிலே இருந்து புறப்பட்டு காவிரிக்கு அந்த பக்கம் அங்கிருந்து காவிரியை கடந்து வர வேண்டும் இந்த பக்கத்திற்கு வந்துவிட்டால் அம்மா மண்டபம் காவிரி படித்துறை ஸ்ரீரங்கத்தினுடைய நுழைவாயில் என்று சொல்லலாம் அப்படி அந்த நுழைவாயிலாக விளங்கக்கூடிய அம்மா மண்டபம் படித்துறை இன்றைக்கும் பெருமை பெற்ற ஒரு படித்துறையாக விளங்குகிறது பெருமாள் ஆடி பதினெட்டுக்கு வருவார் அரங்கநாத பெருமான் அந்த அம்மா மண்டப படித்துறைக்கு வருவார் இன்னும் சொல்லப்போனால் மக்களெல்லாம் அதிகம் கூடி மகிழ்ச்சியாக அரங்கனை ரெங்கா ரெங்கா என்று கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான பண்டிகைகள் எல்லாம் அந்த அம்மா மண்டப படித்துறையிலே இன்றைக்கும் நடக்கிறது அந்த அம்மா மண்டப படித்துறையிலே தான் இறந்தவர்களுக்கு நீர்க்கடன் செலுத்துவதற்கு உரிய ஒரு அற்புதமான படித்துறை என்ற பெருமை அந்த அம்மா மண்டப படித்துறைக்கு இருக்கிறது எங்கெங்கே எல்லாமோ உயிரை நீத்தவர்களுடைய அந்த சாம்பலை கொண்டு வந்து இன்றைக்கும் நீர்க்கடன் செய்கின்ற பெரிய பெருமையை நாம் அந்த காவிரி கரையிலே அம்மா மண்டப படித்துறையிலே பார்க்கிறோம் அந்த அம்மா மண்டப படித்துறைக்கு அன்றாடம் வருவார் திருப்பான் ஆழ்வார் வந்தவர் அந்த அம்மா மண்டப படித்துறையிலே நின்று கொண்டு அரங்கனை பார்த்து பாடல்களையெல்லாம் பாடுவார் கைகளை உயரக் கூப்பி இறைவனை வணங்குவார் ஏனென்று சொன்னால் வாணர் குலம் என்பது அன்றைக்கு ஒரு தாழ்வான குலமாக கருதப்பட்டது அப்படி தாழ்ந்த குலத்திலே பிறந்தவர் என்று அந்த காலத்தில் சமுதாயம் கருதிய காரணத்தினால் அவருக்கு திருவரங்கம் திருக்கோயிலுக்கு உள்ளே சென்று எம்பெருமானை சேவிப்பதற்கு உரிய வாய்ப்பு கிடையாது ஆகவே அன்றாடம் உரையூரிலே இருந்து நடந்து வருவார் காவிரியை கடந்து வருவார் அம்மா மண்டப படித்துறைக்கு வருவார் அங்கே நின்று கொண்டு கைகளை உயரக் கூப்பி அரங்கநாதனை தொழுவார் பாடல்கள் இசைப்பார் வணங்குவார் பிறகு மீண்டும் தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று விடுவார் இதுதான் அவருடைய அன்றாடப்படி அப்படி அவர் ஒவ்வொரு நாளும் வந்து பாடிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் எம்பெருமானுக்கு திருநீர் மஞ்சனம் செய்வதற்காக ஒவ்வொரு நாளும் நீரானது காவிரியிலே இருந்து கோயிலுக்கு கொண்டு செல்வார்கள் அப்படி திருக்காவிரியிலே இருந்து அரங்கநாத பெருமானுக்கு திருமஞ்சனத்திற்காக காவிரி நீரை கொண்டு செல்வது இன்றைக்கும் அது பழக்கமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக நீங்கள் ஐப்பசி மாசத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு மிகச்சிறந்த யானை மீது திருக்கோவில் யானை மீது தங்க குடத்திலே காவிரி நீரை எடுத்து கொண்டு வந்து எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் செய்வது என்பது இன்றைக்கும் நடைமுறையிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் மற்ற நாட்களிலெல்லாம் கொள்ளிடத்திலே இருந்துதான் நீர் இறைவனுடைய திருக்கோயிலுக்கு செல்லும் இந்த அற்புதமான ஐப்பசி மாதத்திலே மட்டும்தான் காவிரி கரையிலே இருந்து ரங்கநாதர் திருக்கோயிலுக்கு திருமஞ்சன நீரானது கொண்டு செல்லப்படும் அது இன்றைக்கும் நடைமுறையிலே இருக்கிறது அப்படி எம்பெருமானுடைய கோயிலுக்கு திருமஞ்சன நீரை கொண்டு செல்வதற்காக லோகசாரங்கன் என்ற ஒரு முனிவர் அவர் மிகவும் சுத்தபத்தமாக காவிரியிலே நீராடுவார் நீராடிவிட்டு அவர் அன்றைக்கு என்ன செய்தார் ஒரு குடம் நிறைய அற்புதமாக அந்த காவிரி நீரை எல்லாம் எடுத்து கொண்டார் இப்பொழுது கோயிலுக்கு அவர் வர வேண்டும் அவர் கோயிலிலே வர வேண்டும் என்று காவிரியிலே கிளம்புகிற பொழுது அந்த அம்மா மண்டப படித்துறையிலே நடுவிலே நின்று கொண்டு திருப்பானாழ்வார் மெய்மறந்து கண்களை மூடி அந்த திருமாலை அரங்கநாத பெருமானை உள்ளத்துக்குள்ளே எண்ணிக்கொண்டு பாடல் இசைத்து கொண்டே இருக்கிறார் கண்களை மூடிக்கொண்டு லோகசாரங்க முனிவருக்கு மிகவும் கோபம் வழியிலே குறுக்காக நின்று கொண்டிருக்கிறார் இவர் இவர் மேல் பட்டுவிட்டால் தீட்டு நாமோ இறைவனுக்குரிய திருமஞ்சன நீரை கொண்டு வருகிறோம் ஆகவே சற்று நேரம் இவர் பொறுமையாக இருந்து பார்த்தவர் பிறகு வேகமாக இரண்டு கைகளை தட்டினார் லோகசாரங்க முனிவர் கைகளை தட்டி கண்களை மூடிக்கொண்டு பரவச நிலையிலே இருக்கிற திருப்பானாழ்வாரை எழுப்புவதற்காக முயற்சி செய்தார் இந்த ஓசை கேட்ட உடனேயே திடுக்கிட்டு விழித்தாராம் திருப்பான் ஆழ்வார் எதிரிலே பார்க்கிறார் யார் இருக்கிறார் என்று இவருக்கு தெரியவில்லை மீண்டும் தன் நிலை மறந்து மெய் மறந்து அரங்கநாதனை உள்ளத்துக்குள்ளே எண்ணிக்கொண்டு மீண்டும் பாடல் பாடலிசைக்கு தொடங்கிவிட்டார் மீண்டும் லோக சாரங்கனுக்கு கோபம் வந்தது என்ன செய்தார் தெரியுமா கீழே இருந்த ஒரு கல்லை எடுத்தவர் கோபத்தின் விளிம்புக்குச் சென்று திருப்பானாழ்வாரின் முகத்தை நோக்கி வீசியெறிந்தார் அவர் வீசி எறிந்த கல்லானது திருப்பானாழ்வாரின் நெற்றியிலே பட்டு அந்த நெற்றியிலே இருந்து குருதி பெருக்கெடுக்கிறது அப்பொழுதுதான் திடுக்கிட்டு தன் சுய நினைவுக்கு வந்த திருப்பான் ஆழ்வார் கண்களை கொண்டு எதிரிலே யார் நிற்கிறார் என்று பார்த்தால் லோகசாரங்க முனிவர் இறைவனுக்குரிய திருமஞ்சன நீரை எடுத்து கொண்டு தான் குறுக்கே நிற்கிற காரணத்தினால் வழிவிடுவதற்காக தன் மேல் எறிந்தார் என்பதை அறிந்து கொண்டவர் துடிதுடித்து போனார் நான் என்ன காரியம் செய்துவிட்டேன் இறைவனுக்குரிய திருமஞ்சன நீரை கொண்டு செல்பவரை அல்லவா நான் தடுத்து நிறுத்திவிட்டேன் அது மிகப்பெரிய பாவம் அல்லவா இழிந்த குலத்திலே பிறந்த என்னுடைய காற்று கூட படக்கூடாததாயிற்றே அதற்காகத்தான் இவர் என்மேல் கல்லெறிந்து என்னை சுயநினைவிற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று எண்ணி திருப்பானாழ்வார் லோக சாரங்க முனிவரிடத்திலே மன்னிப்பு வேண்டி கேட்டுக்கொண்டு வழிவிட்டு நகர்ந்து நின்றாராம் நெற்றியிலே ஒழுகுகிற இரத்தத்தை பற்றி அவர் கொஞ்சமும் கவலை கொள்ளவில்லை மீண்டும் அரங்கனை துதித்துவிட்டு உரையூரை நோக்கி சென்று விட்டார் லோகசாரங்கன் நீரை எடுத்து கொண்டு அரங்கனுடைய கோயிலுக்கு வருகிறார் அந்த கர்ப்பகிரகத்தை கடந்து அங்கே கருதுயில் பார்க்கடல் அண்ணலாக கிடக்கிற அரங்கநாதனை பார்க்கிறார் அந்த மூர்த்தியினுடைய நெற்றியிலே இருந்து குபுகுபு என்று ரத்தம் வழிவதை பார்த்து திடுக்கிட்டு போகிறார் லோகசாரங்கர் ஆஹா நான் என்ன பணி செய்து விட்டேன் இவ்வளவு மோசமாக இறைவனுடைய நெற்றியிலே இருந்து குருதி வழிகிறதே இதற்கு காரணம் நான் அல்லவா நான் எவ்வளவு பெரிய கொடுமையை செய்துவிட்டேன் இறைவனுக்கு தொண்டாற்றுகிற நான் இப்படி இறைவனுடைய மேனியில் புண்படுவதற்கு ஏற்படுத்தலாமா என்று புலம்புகிறாராம் அழுகிறாராம் கதறுகிறாராம் தன்னுடைய நிலைமயர்ந்து அப்படியே மெய்மறந்து சாய்ந்து தூணிலே சாய்ந்து உறங்கிவிட்டார் லோகசாரங்கர் அவருடைய கனவிலே அரங்கநாதன் வருகிறான் அரங்கநாதன் சொன்னானாம் நீ எப்படி அன்றாடம் பாடல் இசைத்து வேதங்களைச் சொல்லி நீரை எடுத்து கொண்டு வந்து எனக்கு கொடுத்து தொண்டு செய்கிறாயோ அதை போலத்தான் திருப்பானனும் கோயிலுக்கு வர இயலவில்லையே என்ற மிகப்பெரிய துன்பம் தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்தாலும் கூட இறைவனை வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அன்றாடம் யாழ் மீட்டி பாடல் இசைத்து எனக்கு எவ்வளவு பெரிய தொண்டு செய்து கொண்டிருக்கிறான் அந்த தொண்டனை கல்லெறிந்து நீ துன்பப்படுத்திவிட்டாயல்லவா அந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் ஆகவேதான் என்னுடைய நெற்றியிலே இருந்து ரத்தம் வந்ததே தவிர வேறொன்றும் காரணமில்லை என்று சொன்னாராம் அறிந்த லோகசாரங்கன் எம்பெருமானுடைய பாதத்திலே விழுந்து வணங்கி ஆஹா அப்படிப்பட்ட அருட்தொண்டருக்கு நான் எவ்வளவு பெரிய கொடுமே செய்துவிட்டேன் இறைவா இந்த பாவத்திலிருந்து நான் மீள வேண்டுமென்றால் நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கு ஒரு வழி கூறுங்கள் என்று கேட்கிறார் கனவிலே வந்த பெருமான் சொன்னாராம் நீ பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டாம் நாளை காலை பொழுது விடிந்தவுடன் நீ நேராக செல் அம்மா மண்டப படித்துறைக்கு மீண்டும் திருப்பான் ஆழ்வார் அங்கு வருவார் குளித்து முடித்துவிட்டு கோயிலுக்கு வரையலாத காரணத்தினால் பாடல் இசைக்க தொடங்கும் திருப்பானாழ்வாரை உன்னுடைய முதுகிலே ஏற்றி சுமந்து கொண்டு எனக்கு முன்பு கொண்டு வந்து இந்த கோயிலிலே நிறுத்து இதுதான் நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டாக இருக்கும் என்று எம்பெருமான் அருள் புரிய கண்களை விழித்துப் பார்த்தாராம் எப்பொழுதடா பொழுது விடியும் என்று காத்திருந்தார் லோகசாரங்கர் புறப்பட்டார் அம்மா மண்டப படித்துறைக்கு வந்தார் எம்பருமான் சொன்னது போலவே திருப்பானாழ்வாரை கண்டார் அவரை பார்த்தவுடன் இவருடைய மெய் சிலிர்த்தது இப்படிப்பட்ட அடியாருக்கா நான் இவ்வளவு பெரிய தொண்டை செய்துவிட்டேன் ஆஹா நான் எவ்வளவு பெரிய கொடுமையை இழைத்திருக்கிறேன் என்று அவர் கால்களிலே விழுந்து வணங்கிவிட்டு தாங்கள் என்னோடு வரவேண்டும் என் முதுகிலே ஏறிக்கொண்டு என்றாராம் இதை கேட்டவுடன் ஆழ்வார் சொன்னார் மன்னிக்க வேண்டும் சுவாமி நானோ தாழ்ந்த குலத்தை சார்ந்தவன் நீரோ மிக பெரிய புண்ணியம் செய்தவர் இறைவனுக்குரிய திருமஞ்சன நீரை கொண்டு செல்லுகிற பெரும் புண்ணியம் பெரிய பாக்கியசாலி தாங்கள் தங்கள் மீது நானா மன்னிக்க வேண்டும் என்றாராம் இல்லை இல்லை இது இறைவனுடைய கட்டளை அந்த அரங்கநாதனுடைய கட்டளையை நாம் மீறலாமா என்று கேட்டவுடன் அரங்கனை பார்க்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சி அவனுடைய கட்டளையை ஏற்க வேண்டும் என்ற நெகிழ்ச்சியோடு லோகசாரங்கருடைய முதுகிலே ஏறிக்கொண்டு அவருடைய தோளிலே ஏறி அமர்ந்து கொண்டு திருப்பானாழ்வார் கோயிலுக்குள்ளே போகிறாராம் போனவர் அந்த எம்பெருமானுடைய கருவறையிலே சென்று பார்க்கிறார் அவர் வேண்டிக் கொண்டதைப் போலவே அந்த கருவறையிலே பார்க்கடலிலே பள்ளி துயில்கின்ற எம்பெருமானாக கிடக்கிற அந்த கோலத்தை பார்க்கிறாராம் இந்த கோலத்தை பார்ப்பதற்குத்தானே நான் மிகவும் ஆசைப்பட்டேன் இதை பார்க்க இயலாமல்தானே காவிரி கரையிலே இருந்து கொண்டு கைகளை குவித்து பாடல்களை பாடினேன் இன்றைக்கு என் கண் முன்னராக நேரடியாக திருமாலை பார்த்த பெரிய வாய்ப்பு லோகசாரங்கரால் தானே எனக்கு வாய்த்தது என்று சொன்னாராம் திருப்பான் ஆழ்வார் பெரியோர்களே திருவரங்கப் பெருமானை நேரடியாக கண்டு மகிழ்ந்து அவருடைய திருவடி தாமரைகளை சென்று சேர்ந்த அடியார்கள் இருவர் மட்டுமே ஒன்று சூடிக் கொடுத்த சுடர்கொடி என்று பாராட்டப்படக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் மற்றொன்று திருப்பான் ஆழ்வார் அத்தனை சிறப்பு இவர் பாடிய அந்த பத்தே பத்து பாசுரங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் இறைவனை பாடுவதற்கு பக்கம் பக்கமாக வார்த்தைகள் எழுத வேண்டும் என்றில்லை பத்து பாசுரங்களை உள்ளம் உருக உணர்வு உருக உண்மையான பக்தியிலே கலந்து பாடிய காரணத்தினால் திருப்பானாழ்வர் ஆழ்வார்கள் வரிசையிலே இடம்பிடித்திருக்கிறார் என்றால் எத்தனை சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும் திருவரங்கனினுடைய திருவடியை வணங்குகிற பெருமை இவருக்கு வாய்த்தது எப்படி தெரியுமா நம்மாழ்வார் திருமாலை வணங்கித்தானே சிறப்புகளையெல்லாம் பெற்றார் அதை போல நாமும் திருமாலை வணங்கி பெரிய பெருமைகளை பெற வேண்டும் என்று திருப்பானாழ்வார் எண்ணினார் ஆகவேதான் அந்த பெருமானை கண்டவுடன் இவருக்கு பாடல் பிரவாகமாக உள்ளே பிறக்கிறது பிரணவம் என்று நாம் குறிப்பிடுகிறோம் அகரம் உகரம் மகரம் இந்த மூன்றும் இணைந்ததுதான் பிரணவம் மீண்டும் சொல்லுகிறேன் அகரம் உகரம் மகரம் இந்த மூன்று எழுத்துக்களினுடைய கூட்டைத்தான் நாம் பிரணவம் என்று சொல்லுகிறோம் இதிலே அகரம் என்று சொல்லப்படுவதுதான் அந்த பகவானாகிய பரமாத்மா மகரம் என்று சொல்லப்படுவதுதான் ஜீவாத்மா அதாவது நம்மை போன்ற உயிர்கள் பிறந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து இறக்கிறோமே நாம் ஜீவாத்மாக்கள் அகரம் என்று சொல்லப்படுவதுதான் பரமாத்மா இந்த அகரத்திற்கும் இந்த மகரத்திற்கும் இடையிலே இருக்கிற உகரம் ஒரு எழுத்து இருக்கிறதல்லவா இந்த எழுத்தை தான் தொடர்பு என்று குறிப்பிடுகிறோம் ஆக ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு தொடர்புபடுத்துவது அதைத்தான் நாம் பிரணவம் என்று குறிப்பிடுகிறோம் அப்படி அந்த பிரணவத்தை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற காரணத்தினால் இங்கே அற்புதமாக திருப்பான் ஆழ்வார் தான் எழுதிய பாசுரங்களை எப்படி தொடங்குகிறார் தெரியுமா அமலன் ஆதிபிரான் அ என்பது பரமாத்மாவை குறிக்கும் அல்லவா அந்த பரமாத்மாவை சொல்லி தன்னுடைய பாசுரங்களை தொடங்க வேண்டும் என்பதற்காக திருப்பான் ஆழ்வார் எழுதிய பாசுரங்கள் அனைத்தையும் அமலன் ஆதிபிரான் என்று பெயரிட்டு பாட எழுத தொடங்கினார் முதல் பாசுரம் அகரத்திலே தொடங்குகிறது அப்படி இந்த ஒவ்வொரு பாசுரத்தையுமாக அழகழகாக அகரம் உகரம் மகரம் என்று முதல் எழுத்துக்களை பிரணவமாக வைத்து தன்னுடைய பாசுரங்களை எழுத தொடங்கினாராம் அதுதான் எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்து போனதாம் முதலிலே எப்படி தொடங்குகிறார் அமலநாதி பீரான் படுத்த அமலனாதிபீரான் அடியார் கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திரு கமலபாதம் வந்து என் கண்ணின் உள்ளன கமலபாதம் வந்து என் ஒக்கின்றதே கேமிராக்கள் என்று இன்றைக்கு நாம் குறிப்பிடுகிறோமே அப்படி தன்னுடைய கண்களையே படம் பிடிக்கும் காமராவாக மாற்றி அந்த திருமாலினுடைய உருவத்தை முதல் முதலாக பார்க்கிறாராம் திருப்பான் ஆழ்வார் ஏனென்றால் இத்தனை நாட்கள் திருக்கோயிலுக்குள் வர முடியாது அந்த எம்பெருமானை தரிசனம் செய்ய முடியாது அவன் எப்படி இருப்பான் என்று தெரியாது இதையெல்லாம் கற்பனை செய்து கொண்டே காவிரி கரையிலே இருந்து பாடியவர் இப்பொழுது முதன் முதலாக எம்பெருமானை பார்த்தவுடன் உற்சாகம் பிரவாகம் எடுத்து ஊறுகிறதாம் அப்படியே பாட அது பிறக்கிறது முதல் எழுத்து எப்படி தொடங்குகிறார் அமலன் இந்த அமலன்கிறது கடவுளை உடனே ஏன் அமலன் சொன்னனோ அமலன் என்றால் பரிசுத்தமானவன் ஏன் நான் தாழ்ந்த குலத்திலே பிறந்தவன் நான் எவ்வளவு சுத்தமில்லாத ஒரு இடத்தை சார்ந்தவன் ஆனால் சுத்தமில்லாத நான் சுத்தமுடைய இறைவனிடத்திலே வந்து நிற்கிறேன் அவன் பரிசுத்தமானவன் அல்லவா ஆகவேதான் முதல் வார்த்தையே நான் தாழ்ந்த குலத்திலே பிறந்து விட்டாலும் குறைவு நேர்ந்து விடுமோ என்று வருத்தப்பட்டாலும் என்னுடைய சந்தேகத்தையெல்லாம் தீர்த்து நீ எனக்கு உரியவன்தான் என்பதை காட்டுவதற்காகத்தான் அமலன் என்று இறைவனை அழைக்கிறார் அடுத்து என்ன சொல்லுகிறார் ஆதிபிரான் விமலன் விமலன் என்றால் என்னையும் ஏற்றுக்கொள்கிறவன் சாதாரண மக்களாக பிறந்த என்னையும் எம்பெருமான் ஏற்றுக்கொண்டிருக்கிறானே அப்படி என்றால் அவன் குற்றங்களை நீக்கியவன் குணங்களை காத்தவன் எளியோருக்கு உரியவன் என்பதனாலே அவனை விமலன் என்று குறிப்பிட்டார் அடுத்து நிமலன் இந்த சொற்களெல்லாம் எவ்வளவு அழகு பிறக்கிற குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட பெயர்களை வைக்கலாம் அமலன் நிர்மலன் விமலன் நிமலன் கடவுளை எப்படியெல்லாம் அனுபவிக்கிறார் பாருங்கள் நிமலன் என்றால் எளிமையானவன் கடவுள் அணுவினுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலா எங்கோ இருக்கிறான் அதே நேரத்தில் எளிமையாக தொண்டர்களுடைய உள்ளத்துக்குள்ளும் இருக்கிறான் ஆகவேதான் அவனை நிமலன் என்று குறிப்பிடுகிறார் இன்னொரு சொல் நின்மலன் என்று ஒரு சொல் என்ன அழகு பாருங்கள் அடியார்களுடைய குற்றங்களை ஒரு பொருட்டாகக் கருதாமல் அந்த குற்றங்களை குறைகளை நீக்கி அதை குணங்களாக மாற்றிக்கொள்பவனாம் இறைவன் ஆகவேதான் நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும் அவன் ஓடோடி வந்து நம்மை அணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறான் அப்படி அமலன் விமலன் ஆதிபிரான் நின்மலன் என்றெல்லாம் இறைவனை புகழ்ந்து பாடி அப்படிப்பட்ட கமல பாதம் முதன் முதலில் அடியாருடைய கண்ண கண்களிலே எது படுகிறதாம் ஆழ்வார்க்கு அந்த அரங்கநாத பெருமானுடைய திருவடிதான் கண்களிலே படுகிறது இன்றைக்கும் நீங்கள் திருவரங்கம் திருக்கோயிலுக்கு சென்றால் வட்டாச்சாரிய பெருமக்கள் அந்த விளக்கு தீபத்தை தூக்கிக் காட்டி திருவடியிலே இருந்து தொடங்குவார்கள் இதோ திருவடியை தரிசனம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மெல்ல 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 அந்த அரங்கநாத பெருமானுடைய வடிவத்தை கொண்டு வந்து திருமுடியிலே முடிப்பார்கள் அப்படி திருவடியை பற்றி கொண்டால்தான் நமக்கு எல்லா பலனும் கிடைக்கும் என்ற காரணத்தினால் கமல பாதம் என் கண்களில் தானே வந்து புகுந்து விட்டது என் கண்ணுக்குள்ளேந்து அந்த பாதத்தை அகற்ற முடியவில்லை அப்படி கண்களிலே வந்து புகுந்து விட்டது என்று பாடுகிறாராம் அடியார் திருப்பானாழ்வார் இரண்டாவது பாசுரம் அதேபோல உகரத்திலே தொடங்குகிறது அது திருவிக்கிரம அவதாரமாக எம்பெருமான் எழுந்து நிற்கிற அந்த ஓங்கி உயர்ந்த கோலத்தை பாடுவதாக திருவிக்ரம அவதாரத்தை பதிவு செய்கிறார் இரண்டாவது பாசுரத்திலே மூன்றாவது மகரம் மகரம் என்று சொல்லுவதுதான் நம்மை போன்ற ஜீவாத்மாக்களை குறிக்கக்கூடிய தன்மை இந்த ஜீவாத்மாக்கள் எப்படி இருக்கின்றன குரங்கு போன்றது இந்த மனசு நம்முடைய மனசு குரங்கு மாதிரியினர் ஏன் குரங்கு ஒரு இடத்துல இருக்காது இங்கிருந்து தாவும் அங்கிருந்து இங்கத்தாவும் இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் எல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறீர்கள் இது நேரலையாகவோ அல்லது பதிவலையாகவோ உங்களை நாடி வருகிறது இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய மனமெல்லாம் எதிலே ஒன்றியிருக்க வேண்டும் திருப்பான் ஆழ்வாருடைய அந்த திவ்ய வரலாற்றிலேயே ஒன்றியிருக்க வேண்டும் ஆனால் இருக்கிறதா சில நேரத்தில் இருக்காது வயிறு வலிப்பது போல இருக்கிறதே என்று வயிற்றின் மேல் நம்முடைய கவனம் செல்லும் தலை வலிப்பது போல இருக்கிறதே என்று தலையின் மேல் கவனம் செல்லும் நாளைக்கு ஒருவன் கடன்காரன் பணம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறானே என்று நம்முடைய நினைவு அங்கு போகும் நாளை மறுநாள் வெளிநாட்டுக்கு கிளம்ப வேண்டுமே அதற்கு இது எல்லாவற்றையும் யோசித்து கொண்டே நாம் திருப்பான ஆழ்வாருடைய வரலாற்றை கேட்போம் காரணம் மனிதர்களுடைய மனம் ஒரு இரண்டு மூன்று மணித்துளிகளுக்கு மேலாக ஒரு கருத்திலே கருத்தூன்றுவது என்பது நமக்கு மிக மிக கடினம் காரணம் மந்தியிலே இருந்து வந்தோம் அல்லவா ஆகவேதான் அந்த மந்தியை வைத்தே தன் பாசுரத்தை தொடங்குகிறார் அப்படி தொடங்கி எப்படியெல்லாம் சொல்லுகிறார் திருப்பதியை தன்னுடைய பாசுரத்திலே பதிவு செய்கிறார் பெரியோர்களே ஆழ்வார் மூன்றே மூன்று ஒன்று திருவரங்கம் மற்றொன்று திருப்பதி மூன்றாவது எம்பெருமான் உரைகின்ற அந்த பரமபதம் வானுலகத்திலே இருக்கிற பரமபதம் இந்த மூன்றே மூன்று தலங்களை மட்டும்தான் தன்னுடைய பத்து பாசுரங்களிலே குறிப்பிடுகிறார் அப்படி அற்புதமாக சொல்லுகிறார் மந்தி பாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்க அந்தி போல் நீரத்து ஆடையும் இவ எம்பெருமானுடைய திருப்பாதத்தை பார்த்து விட்டார் அடுத்து எங்க வருகிறார் அப்படியே மேலே வரார் வருகிற பொழுது அந்த எம்பெருமானுக்கு ஒரு அழகான ஆடையை அணிவித்திருக்கிறார்கள் அந்த ஆடையை பார்த்தவுடனே இவருடைய நெஞ்சம் அங்கே நிற்கிறது கண்ணுக்குள்ளே புகுந்தது அவனுடைய கமல பாதம் என்றார் இப்பொழுது கமலப்பாதத்தை அடுத்து அவனுடைய அழகான ஆடை இவரை கவர்ந்ததாம் அப்படியே சொல்லுகிறார் அந்தி போல் நீ ரத்து ஆடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி மேலதன்றோ அடியேன் எம்பெருமானுடைய உதிரம் உந்தி என்பது அந்த வயிற்று பகுதி உதரப்பகுதியை குறிக்கும் திருமாலுடைய உந்திக் கமலத்திலே இருந்து தோன்றியவன்தான் பிரம்மதேவன் ஆகவேதான் இன்றைக்கும் நீங்கள் திருவனந்தபுரத்திலே அனந்தசேன பெருமாளைப் பாருங்கள் அவருடைய வயிற்றிலே இருந்து ஒரு தாமரை தண்டு மேல் நோக்கி எழுந்திருக்கும் அங்கே தாமரை மலர் விரிந்திருக்கும் அந்த தாமரை மலருக்கு மேலு படை படைப்பு கடவுளாக விளங்கக்கூடிய பிரம்மா அமர்ந்திருப்பார் இதுதான் அந்த வரலாற்றினுடைய முழுமையான பொருள் அதை பார்க்கிறாராம் திருப்பான் ஆழ்வார் அதை அப்படியே பாடலிலே பதிவு செய்கிறார் அயனை படைத்ததோரெழில் உந்தி மேல் அதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே அந்த உந்தியிலே இருந்து பிறந்த பிரம்மனை பார்க்கிறேன் அப்பொழுதே என்னுடைய உயிர் முழுக்க அந்த உருவத்திலேயே பதிந்து விடுகிறது கமலப்பாதத்தை பார்த்தவர் கம்பீரமான விக்கிரம அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய உருவத்தை பார்த்தவர் இப்பொழுது எதை பார்க்கிறாராம் அந்த அந்தி நிறத்து ஆடையை கடந்து அந்த கமல மலர் பாதத்திலே இருக்கிற அந்த பிரம்ம தேவனை தாங்கி நிற்கிற உருவத்தை பார்த்தவர் அதை முழுவதுமாக தன்னை மெய்மறந்து ஆக்கிரமித்து கொண்டதை பார்த்தாராம் அடுத்து ஒவ்வொரு பாசுரமாக பாடிக்கொண்டே வருகிறார் அடுத்து என்னடா பாசுரம்னா தாம்பு கயிறு இந்த இந்த தாமோதரன்னு ஒரு பேர் உண்டு கண்ணனுக்கு தாமம் உதிரம் கயிறு தாமப்பகுதி என்பது அந்த பகுதி இடுப்பு பகுதி கண்ணன் கோகுலத்தில் விளையாடும் பொழுது யசோதை என்ன செய்வாளாம் அவனை உரலில் கட்டி போட்டு வச்சுருவாளாம் ஏன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டான் இவனை இப்படி விட்டுட்டு திரும்புறதுக்குள்ளே அவன் எங்கேயாவது போயிடுவான் யாராவது வந்து இந்த குழந்தைய அழகாக இருக்குன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க அதனால் என்ன செஞ்சாலாம் யசோதை பெரிய உரலை கொண்டு வந்து அந்த உரலை இவனுடைய இடுப்பில் தாம்பு கயிறை போட்டு அதில் கட்டிட்டான் சும்மா இருப்பானா கண்ணை விடுவானா அந்த உரலோட ஒரு கூட்டணியை போட்டுக்கிட்டான் நான் சொல்கிறபடியெல்லாம் கேப்பியா உரலேன்னா அந்த உரலும் கேட்குறேன்னுச்சு கண்ணை எங்கெல்லாம் சுற்றுறானோ அவனோடய சேர்ந்து சேர்ந்து அந்த உரலும் சுத்த ஆரம்பிச்சுது இந்த விளையாட்டு வேறு விளையாட்டாக போச்சு அந்த உரலோடு சேர்த்திய கயிறை இவன் பக்கம் வருது இவங்கிட்ட இருந்த கயிறு உரலு பக்கம் போகுது அப்படியே ரெண்டு பேரும் நகுந்து 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 இருந்த இடத்த விட்டு விளையாட விளையாட வேகமாக போனானா கண்ணன் போட்ட இடத்துல கண்ணனை காணுமேன்னு வந்து பார்க்குறா யசோதை அவளுக்கு கோபமான கோபம் எங்கே போட்டாலும் கட்டி போட்டாலும் இப்படி பண்ணுறானே இரு இரு கண்ணா நான் ஒரு வேலை பண்ணுறேன் இந்த கயிறு சாதாரண தாம்பு கயிறாக இருந்தால் தானே நீ இப்படி பண்ணுற அதில் முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு அதை வலிமையுடைய கயிறாக மாற்றினா இப்படி எப்போ நகர்ந்து போவேன்னு நான் பார்க்குறேன்னு அந்த கயிறு முழுக்க இடைவெளி விடாமல் முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு தாம்பு கயிறை அப்படி இடுப்பில் கட்டி கண்ணனை கட்டி போட்டாளாம் இப்போ அந்த தாம்பு கயிறு இடுப்புல பட்டு 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 அப்படியே அச்சு அச்சுபோல ஆகிவிட்டதான் அதுதான் தாமம் உதிரம் தாமோதரன் என்ற பெயரு கண்ணனுக்கு வந்தது அந்த தாமம் உதிர பந்தமாக இருக்கக்கூடிய அந்த உறுப்பை பார்க்கிறாராம் அந்த தாம கயிறை பார்க்கிறாராம் அதை பார்த்த உடனே அந்த அரஞான் கயிறுன்றது அப்போதான் கட்டுகிற பழக்கம் நமக்கு குழந்தைகளுக்கு வந்தது அந்த அரைஞான் கயிறு கட்டப்பட்டிருக்கிற தன்மையை பார்த்து அதை ஒரு பாடலாக அடுத்து தன்னுடைய பாசுரத்திலே வைக்கிறார் சதுர மாமதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலை பத்து உதிர ஓட்டி ஒரு வெங்கனை உய்தவன் ஓதவண்ணன் மதுர மாவண்டு பாட மாமையில்லாட அரங்கத்தம்மான் திருவயிற்று உதர பந்தம் என் உள்ளத்துள் திருவயிற்று உதர பந்தம் என் உள்ளத்துள் நின்று உலவுகின்றார் பாதம் கடந்து ஆடை கடந்து இப்போ உந்தி மேல் இருக்கிற அந்த பிரம்மனை தாங்கிய உந்தி பகுதியையும் கடந்து உதர பந்தத்தை கடந்து தாம்பு கயிறு கட்டப்பட்ட பகுதியை கடந்து ஒவ்வொரு பகுதியாக அணு அணுவாக அனுபவித்தல்னு சொல்லுவோமே அப்படி இறைவனுடைய வடிவத்தை அணு அணுவாக அனுபவிக்கிறார் எந்த உறுப்பை பார்க்கிறாரோ அதிலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டே வருகிறாராம் அப்படி அதை கடந்து கடந்து வருகிறார் கடந்து வந்தால் அடுத்து என்ன எம்பெருமானுடைய மார்பு பகுதி அந்த மார்பு பகுதியிலே தானே திருமகள் தங்கி இருக்கிறாள் அந்த ஆதி லக்ஷ்மி தேவியை காண வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய நெஞ்சத்திலேயே இடம் கொடுத்திருக்கிறார் திருமால் ஆகவேதான் அந்த திருமாலை வணங்கினால் அதற்குள்ளாகவே திருமகளும் அடக்கம் திருமகளை வணங்கினால் அவள் மூலமாகத்தான் திருமாலை வணங்க முடியும் என்று அவனுடைய திரு ஆர மார்பினுடைய அழகை பார்க்கிறாராம் பார்த்தவுடனேயே திருப்பானாழ்வாருக்கு பாசுரம் பிறக்கிறது எப்படி பாரமாய பழவினை பற்றறுத்து பாரமாய பழவினை பற்று அறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததன்றி என்னுள் புகுந்தான் கோரமாத்தவம் செய்தனன் கொல்லறியேன் கோரமாதவம் செய்தனன் கொல்லறியேன் அரங்கத்து அம்மான் திருவார மார்பு அதன்றோ அவனுடைய மார்பழகை பார்க்கிறேன் அதிலே மெய்மறந்து போனேன் அங்கிருக்கிற திருமகளை வணங்குகிறேன் கோரமா தவம் செய்தனன் கொல் அரியேன் அரங்கத்து அம்மான் மிகப்பெரிய கொடுமையான கடுமையான தவங்களையெல்லாம் கூட நான் செய்யவில்லை ஆனால் எம்பெருமானே உன்னுடைய அழகான மார்பினை அருளினை எனக்கு தந்திருக்கிறாயே என்று அவனுடைய மார்பை பார்த்து வியந்து பாடலிலே பதிவு செய்தாராம் பெரியோர்களே இப்பொழுது ஒவ்வொரு உறுப்பாக எண்ணிக்கொண்டு வாருங்கள் இதற்கு பாதாதிகேசவர்ணனை என்று பெயர் பாதத்திலே தொடங்கியவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடையிலே வந்தவர் உதரத்திலே வந்தவர் தாம்பு கயிறு பூட்டப்பட்ட பகுதியை தாண்டி இடுப்பு பகுதியை தாண்டி மார்பு பகுதியை கடந்து இப்ப எம்பெருமானுடைய கழுத்து பகுதிக்கு வந்து விட்டாராம் கழுத்து எத்தனை அழகு அந்த கழுத்தினுடைய விதத்தினை அந்த கழுத்து அசைகிற தன்மையை அப்படியே பாசுரங்களிலே பதிவு செய்கிறார் எப்படி அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமால் வரை முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்ய கொண்டதே இந்த உலகம் முழுவதையும் உண்டு தன்னுடைய கண்டத்திலே தாங்கி பிடித்து மக்களுக்கு அருளை தரக்கூடிய சிறப்பு அந்த திருமாலுடைய கண்டத்திற்கு இருக்கிறது ஆகவே கண்டமாகி அந்த கழுத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாராம் அந்த கண்டத்திலேயே தன்னுடைய கருத்தையும் நிறுத்தினாராம் அடுத்து திரு கழுத்தை நோக்கி முகத்திற்கு வருகிறார் இறைவனுடைய முகத்தை பார்ப்பது என்பது எவ்வளவு பிரகாசமானது அதிலும் அந்த இறைவனுடைய பவள வாய் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் குறிப்பிடுவாரே பச்சைமா மா மேனி பவளம் போன்ற வாய் என்று அப்படி அந்த எம்பெருமானுடைய பவள வாயை பார்க்கிறாராம் பார்த்த உடனே இவருக்கு பாசுரம் பிறக்கிறது சங்கு சக்கரம் இரண்டையும் தாங்கி இருக்கக்கூடியவன் அந்த திருமால் அந்த திருமாலினுடைய திருமுடி இருக்கிறதே அது எப்பொழுது பார்த்தாலும் துளசியினுடைய மனத்தை வீசிக்கொண்டே இருக்கும் அது மட்டுமல்ல அவனுடைய வாய் இருக்கிறதே அது பவள நிறத்தில் இருப்பதை எண்ணி பார்த்தால் என்னுடைய மனம் எங்கோ என்னை கொண்டு சென்று விடுகிறது எங்கோ என்னை கொண்டு சென்று விடுகிற அந்த மனம் மீண்டும் ஒரு முறை அவன் முன்னரே அவன் முகத்துக்கு எதிராக அவனுடைய திரு வாய் அழகை பார்ப்பதற்கு கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறதாம் சரி இப்பொழுது முகத்திலே பவள நிற வாயை பார்த்து மகிழ்ந்தார் அடுத்து எங்கே நகருகிறார் அவனுடைய அகன்ற கண்கள் அந்த கண்களிலே எத்தனை கருணை இருக்கும் அந்த கண்களிலே எத்தனை எளிமை இருக்கிறது அந்த எளிமையான கரியவாகி புடை பறந்து மிளர்ந்து நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தது அந்த உறுப்புகளிலேயே என்னை மிகவும் பித்து பிடித்த தன்மையிலே மாற்றியது எது அந்த கண்கள் இன்றைக்கும் பாருங்களேன் குழந்தைகளை பார்த்த உடனேயே நம்மை வாரி அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தூண்டுவது எது அந்த குழந்தைகளினுடைய கண்கள் துருதுரு என்று இருக்கக்கூடிய கண்கள் சிறு குழந்தை விழியினிலே அழகைக் கண்டேன் என்றார் பாவேந்தர் அந்த கண்களிலே தேங்கி நிற்கிற அந்த நீர் அந்த நீருக்கு இடையிலே கோத்து கிடக்கிற ஓடிய அந்த விழிகளை பார்த்தவுடன் நாம் எப்படி மகிழ்வோமோ அதை போல அந்த திருமாலுடைய அழகான கண்களை பார்த்தவர் எனக்கு பித்தே பிடித்து விட்டது பைத்தியமே பிடித்து விட்டது என் நேரம் பார்த்தாலும் அவனுடைய கண்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் இருக்கிறதே என்று அந்த கண்களை பார்த்து பாசுரம் எழுதினாராம் சரி இதெல்லாம் இருக்கட்டும் அவனுடைய நிறம் என்னவென்று சொல்லவில்லையே தொண்டரடி பொடியாழ்வாரோ பச்சைமா மலை என்று சொன்னார் இவருக்கு என்ன நிறத்திலே இறைவன் காட்சி தந்தாராம் தெரியுமா நீல நிற வண்ணன் காரணம் அவன் கடலும் வானும் நீல நிறம் அல்லவா அந்த கடலாகவும் வானமாகவும் நிலைத்திருப்பவன் அல்லவா ஆகவே அந்த நீல மேனி அவருக்கு கண்களிலே பட்டதாம் அதை அப்படியே பாசுரமாக எழுதுகிறார் ஆலமாமரத்தின் இலைமேல் மேல் ஒரு பாலகனாக ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாக ஞாலம் ஏழுமுண்டான் முண்டான் அரங்கத்தரவின் அணையான் ஞாலம் ஏழு முண்டான் அரங்கத்தரவின் அணையான் எப்படி இருக்கானா இன்னைக்கும் பாருங்க கிருஷ்ணனுடைய படத்தில் அந்த பழைய கால ஓவியங்கள் நீங்க பாத்திருக்கலாம் ஒரு ஆலமரத்தினுடைய ஒற்றை இலை அந்த ஆலமரத்து இலையில படுத்து கிடந்த கோலம் அப்படியே கிருஷ்ணன் தன்னுடைய கால்களை மடக்கி தன்னுடைய கட்டை விரலை வாயிலே வைத்து சுவைத்து கொண்டு ஒரு கள்ளத்தனமான பார்வையிலே நம்மை பார்க்கிற அந்த அற்புதமான ஓவியம் நீங்கள் எவ்வளவு துன்பத்திலே இருந்தாலும் சரி மனம் எவ்வளவு புழுங்கி கொண்டிருந்தாலும் சரி கண்ணனுடைய அந்த ஆலமரத்து இலையிலே ஒரு பாலகனாக படுத்து கொண்டு கால்கள் விரல்களை எடுத்து வாயில் வைத்து சுவைக்கிற அந்த ஓவியம் நம் நெஞ்சத்தை கவர்கிறது என்று சொன்னால் அதுதான் கண்ணனுக்கு இருக்கிற சிறப்பு அந்த ஓவியத்தை தன் பாசுரத்திலே வார்த்தைகளாக வடிக்கிறார் திருப்பான் ஆழ்வார் ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஏழும் உண்டான் ஏழு உலகத்தையும் நான் சாப்பிட்டுட்டேன் பாத்தியா என்று கள்ளத்தனமாக ஒரு பார்வையை தந்து அரங்கத்தரவின் அணையான் கோலமாமணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்ல தோரழில் அவன் கழுத்துல போட்டிருக்கிற மாலையை பாக்குறாராம் என்ன மாலை முத்து மாலை மணி மாலை ரெண்டும் கலந்து கிடக்கான் அவனுடைய கழுத்துல கோலமாமணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லதோரழில் நீலமே நீ ஐயோ நீலமே நீ ஐயோ நிறை கொண்டது நாம் சிலவற்றை பார்த்து எந்து போனால் சொல்லுவோம் ஐயோ இது போன்ற ஒரு அழகை நான் பார்த்ததில்லை என்று அதை அப்படியே பாசுரத்திலே பதிவு செய்கிறார் திருப்பான் ஆழ்வார் இந்த நீல நிறமும் அந்த முத்து மாலையும் அந்த மணி மாலையும் அந்த பவளம் போன்ற வாயும் அடையே அப்பா ஐயோ இது மாதிரி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லுகிறாராம் கம்பன் சொல்லுவான் அல்லவா ராமனுடைய அழகு எப்படி இருந்தது என்பதை கம்பன் அழகா சொல்லுவான் எப்ப காட்டுக்கு போறான் காட்டுக்கு போறவன் முதல்ல யார் போறாளாம் லக்ஷ்மணனோடு சீதாபுராட்டியோடு ராமன் போகிறானாம் அவனுடைய மேனியிலே அந்த சூரியனுடைய வெளிச்சம் படுகிறது பட்டவுடன் அந்த மேனியினுடைய நிறம் எப்படி மாறுகிறது என்பதை அழகா சொல்லுவான் வெய்யோ நொழி தன் மேனியில் விரி சோதியில் மறைய பொய்யோ என்னும் இடையாளோடும் இளையானொடும் போனான் இவளுக்கு இடை இருக்கா இல்லையா என்று சந்தேகப்படும்படியாக மெலிந்த உருவத்தோடு இருக்காளாம் சீத பொய்யோ என்னும் இடையாளோடும் இழையான் யாரு லக்ஷ்மணனோடும் போனான் சரி போனானா அவன் உடம்புல பட்டு அந்த சூரிய வெளி எதிர் அப்ப அது எப்படி இருந்ததுன்னு எழுதுறான் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் நான் என்னன்னு சொல்லுவேன் கருநீல நிறத்தில் இருக்கிறதுனால இவனை கரும் பச்சை நிறத்தோடு இருக்கிறதுனால கருமையா இருக்கிறதுனால எந்த பொருளை ஓமைக்கு எடுக்கிறதுன்னே எனக்கு தெரியலையே மையோ கருப்பு நிறத்தில் இருக்கிற மையின்னு சொல்லலாமா மரகதமோ கரும் பச்சை நிறத்துல இருக்கிறதுனால மரகதம்னு சொல்லலாமா கடலோ கருநீல நிறத்துல இருக்கிறதுனால கடல்னு சொல்லலாமா எதை சொல்றதுன்னு தெரியலன்னு கம்பன் ஐயோ எனும் ஐயோ எனும் ஐயோ என்பதை நம்ம அமங்கல சொல்லுன்னு சொல்லுவோம் ஆனா இலக்கியங்களில் ஐயோ என்பது அழகை குறிப்பதற்கான சொல் அதே மாதிரிதான் இங்கேயும் நீல மேனி ஐயோ நிறை கொண்டது அப்படின்னு பாடுகிறார் திருப்பானாழ்வார் திருப்பானாழ்வாரினுடைய தன்மைகளை பாசுரங்களிலேயே ஒவ்வொரு உறுப்பையும் பார்த்து 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 பாடிக்கொண்டே வருகிறவர் கடைசி பாசுரத்தை எழுதுகிறார் இன்றைக்கும் நீங்க நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை முழுசா ஒரு நாளும் படிக்கிறதுங்கிறது முடியாத காரியம் சரி போகட்டும் குறைஞ்சபட்சம் திருப்பானாழ்வாரினுடைய பத்து பாசுரங்களையாவது பாடலாம் அதுக்கும் எனக்கு நேரம் இல்லைங்கிறவங்க இந்த ஒரு பாசுரத்தையாவது அரங்கநாதனை உள்ளத்துக்குள்ளே எண்ணிக்கொண்டு அரங்கமகாதேசிக சுவாமிகளினுடைய திருவடியை வணங்கிவிட்டு இந்த ஒரு பாசுரத்தையாவது சொல்லலாம் இல்லையா வாழ்க்கையிலே குறையே இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இந்த பாசுரத்தையாவது சொல்லலாம் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே தொலைக்காட்சி தொடர்களிலேயே நம்முடைய கண்களை இழந்திருக்கிறோம் கைகளிலே வைத்திருக்கிற அலைபேசியிலேயே நம் கண்களை இழந்திருக்கிறோம் ஆனால் திருப்பான் ஆழ்வார் சொல்லுகிறார் உங்களுடைய கண்கள் எதில் இழக்க வேண்டும் தெரியுமா அந்த திருமாலுடைய திருப்பாத கமலங்களில் உங்களுடைய கண்களை இழக்க வேண்டுமே தவிர வேண்டாத காட்சிகளை கண்டுகொண்டு உடலை கெடுத்து கொண்டு மனதை கெடுத்து கொண்டு இரவு வெகுநேரம் கண் விழித்து கொண்டு வாழ்க்கையின் ஆரோக்கியத்தையே இழக்கிறீர்களே அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு கொண்டல் வண்ணனாக இருக்கக்கூடிய அந்த கண்ணனுடைய உருவத்தை பார்த்து பார்த்து உங்களுடைய ஆயுளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் கண்டதையும் பார்த்து உங்களுடைய ஆயுளை குறைத்து கொள்வதை விட அந்த அரங்கனுடைய உருவத்தை பார்த்து உங்கள் கண்களை அகல விரித்து உங்கள் ஆயுளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதற்குத்தான் கொண்டல் வண்ணனை கோவலனை அவனை கண்டுவிட்டால் இனி வாழ்க்கையில் எந்த குறையும் உங்களுக்கு வரப்போவதில்லை வாழ்க்கையிலே நீங்கள் எண்ணிய அனைத்தையும் எய்திவிடப் போகிறீர்கள் பிறகு என்ன இருக்கிறது ஆகவேதான் அந்த உருவத்தை பார்த்து பார்த்து கண்களை அகலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அதோடு மட்டுமல்ல பெரியோர்களை ஆண்டாள் நாச்சியார் என்று சொன்னால் அவள் கையிலே இருக்கக்கூடிய கிளியை பார்த்த உடனேயே முடிவு செய்து விடுவீர்கள் இவள் ஆண்டாள் நாச்சியார் என்று அதை போலத்தான் திருமங்கை ஆழ்வார் கையில வாழ் வைத்திருப்பார் அவர் மிகச்சிறந்த வீரர் ஆகவே வாளை பார்த்த உடனேயே நீங்கள் முடிவு செய்து விடலாம் இவர் திருமங்கை ஆழ்வார் என்று அதை போல பூக்கூடை வைத்திருப்பார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் காரணம் தான் ஏற்படுத்திய நந்தவனத்திலே இருக்கிற பூக்களை பறித்து கொண்டு இறைவனை காண சென்ற காரணத்தினால் அனுதினமும் பூக்கூடையோடு இருப்பார் அப்படி திருப்பானாழ்வாரை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால் அவர் கையிலே வைத்திருக்கக்கூடிய வீணை போன்ற தம்பூரா போன்ற ஒரு இசைக்கருவி அந்த இசைக்கருவி ஒன்றுதான் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அடையாளம் ஆழ்வார் பெருமக்களை அத்தனை பேரையும் அடையாளப்படுத்துவதற்கு ஒவ்வொன்று இருந்தது அப்படி திருப்பான் ஆழ்வாரை அடையாளப்படுத்தக்கூடியதாக அவர் கையிலே வைத்திருந்த அழகான அந்த வீணையை மீட்டிதான் இறைவனுக்கு பாடலை பாடியிருக்கிறார் திருமாலினுடைய மேலாடை என்று சொல்லுகிறோமே அது சிவந்த நிறத்திலே இருக்கக்கூடியது அதற்கு பேரு பீதாம்பரம் என்று பெயர் இன்றைக்கும் பார்த்தீர்கள் என்றால் அரங்கநாத பெருமானுக்கு சிவந்த நிறத்திலே லுங்கி என்று சொல்லுகிறோமே அந்த ஆடையைத்தான் இன்றைக்கும் அணிவித்திருக்கிறார்கள் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா இஸ்லாமிய சமூகத்தினர் பயன்படுத்தக்கூடிய லுங்கி என்ற ஒன்றை திருமாலுக்கு சார்த்தி இருக்கிறார்களே என்று நீங்கள் ஐயப்படலாம் துலுக்க நாச்சியார் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் சமயத்தினுடைய பெண் இவளை காதலித்த காரணத்தினால் அந்த துலுக்க நாச்சியாரை மணந்து கொண்ட காரணத்தினால் அந்த இஸ்லாம் சமுதாயத்தினர் பயன்படுத்தக்கூடிய சிவப்பு நிறத்து லுங்கியை இன்றைக்கும் திருமாலுக்கு உரிய பீதாம்பரமாக செவ்வாடையாக அணிவிக்கிற பழக்கத்தை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல எம்பெருமானுக்கு காவிரியிலே இருந்து நீர் கொண்டு வருகிறார்களே அப்படி நீர் கொண்டு வருகிற அந்த குடத்தை சுற்றிலும் சிவப்பு நிறத்து அதே திருமாலுக்குரிய ஆடையை ஆடையைத்தான் கட்டி அதனை தூய்மையான நீராக மாற்றி கொண்டு வருவார்கள் அப்படி அந்த துலுக்க நாச்சியாரினுடைய சன்னதி இன்றைக்கும் நீங்கள் திருவரங்கம் திருக்கோயிலுக்கு சென்றீர்கள் என்றால் அர்ஜுன மண்டபத்தினுடைய மூலையிலே எல்லையிலே துலுக்க நாச்சியார் சன்னதி இருக்கிறது எம்பெருமான் அந்த அரங்கநாத பெருமான் கருவறையிலே இருந்து புறப்பட்டு உற்சவ காலங்களில் வெளியிலே வர வேண்டும் என்று சொன்னால் முதன் முதலாக திருச்சுற்று இரண்டாம் திருச்சுற்று வந்த உடனேயே துலுக்க வந்து நின்று கொண்டு நான் வெளியில் போய் வருகிறேன் என்று உத்தரவு வாங்கி கொண்டுதான் பிறகு வெளியிலே வருவார் இது இன்றைக்கும் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி அப்படி என்றால் என்ன பொருள் அரங்கநாதன் அன்புக்கு கட்டுப்பட்டவன் அவனுக்கு ஜாதி மத பேதங்களெல்லாம் இல்லை இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கும் திருமாலை வழிபடுகிற வைபவங்கள் காஞ்சி மாநகரத்திலும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது காஞ்சி வரதராஜ பெருமாள் திருவீதி உலா வருகிறார் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு முதல் மரியாதை வழங்குகிற தன்மை இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது இந்த இந்திய திருநாடு இந்தியர்களையும் இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் ஒன்றாக இணைக்கிற ஒரு அற்புதமான திருநாடு இங்கே பேதங்கள் எதுவும் இல்லை என்பதைத்தான் உணர்த்திக் கொண்டிருக்கிறது அந்த அரங்கநாத பெருமானுடைய திருக்கோயில் என்று சொன்னால் அது மிகையல்ல ஆகவேதான் சான்றோர் பெருமக்களே ஆழ்வார் பெருமக்களிலேயே தலை சிறந்தவராக சிறப்பு பொருந்தியவராக உயர்வு படைத்தவராக திருப்பானாழ்வாரை நாம் இன்றைக்கு கூறிக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல தாழ்ந்த குலம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு தாழ்ந்த குலம் அல்ல அதுதான் சொல்லப்போனால் இறைவனுக்கு நெருக்கமான குலம் எக்குலத்தவராயினும் அவர்கள் இறைவனாலே வணங்கப்பட்டவர்கள் என்றால் இறைவன் வணங்கினார்கள் என்றால் அவர்கள் தொழத்தக்கவர்களே என்பதை உணர்த்துவதாகத்தான் திருப்பானாழ்வாரினுடைய வாழ்க்கை வரலாறு அமைந்திருக்கிறது ஆகவேதான் திருப்பானாழ்வாரை பற்றி அற்புதமாக திருமலை நம்பிகள் அழகாகப் பாடினார் எப்படி தெரியுமா காட்டவே கண்ட பாதம் காட்டவே கண்ட பாதம் கமல நல்லாடை உந்தி காட்டவே கண்ட பாதம் கமல நல்லாடை உந்தி தேட்டரும் உதர பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் பாட்டமில் கண்கள் மேனீ பாட்டமில் கண்கள் மேனீ முனி ஏறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பறவினோமே என்று எம்பெருமானை வணங்குவதோடு மட்டுமல்ல ஆழ்வார் பெருமக்களையும் வணங்க வேண்டும் என்பதற்கு ஆழ்வார் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் திருப்பான் ஆழ்வார்க்கென்று தனித்த வழிபாட்டு முறை தனித்த சிந்தனை தனித்த சன்னதி அத்தனையும் இன்றைக்கும் அரங்கநாதர் திருக்கோவிலே இருக்கிறது ஆகவே அரங்கநாதர் கோயிலுக்கு செல்லுகிறவர்கள் அவசியம் திருப்பானாழ்வாரினுடைய சன்னதிக்கு வாருங்கள் ஆகவேதான் திருப்பானாழ்வாரை வணங்க வேண்டும் என்பதையே இந்த ஆழ்வார்களினுடைய வரிசையிலே சிறப்புத்தன்மையாக சொல்லுகிறேன் உம்பர் ஞானத்து உரையூரான் வாழியே உம்பர் தொழுமை ஞானத்து உறையூரான் வாழியே ரோஹிணி நாள் கார்த்திகையில் உதித்த வண்ணன் வாழியே வந்த வீரான் வாழியே மலர் கண்ணில் வேறொன்றும் வையாதான் வாழியே அம்புவியில் மதிளரங்கர் அகம் புகுந்தான் வாழியே அமலநாதி பீரான் பத்தும் அருளினான் வாழியே செம்ப நடிமுடியளவும் சேவிப்போன் வாழியே திருப்பானன் போர்பதங்கள் ஜெகதலத்தில் வாழியே திருப்பானன் போர்பதங்கள் ஜெகதளத்தில் வாழியே என்று பெரியவர்கள் சொன்னதற்கு இணங்க திருப்பானாழ்வாரை பாதம் தொட்டு வணங்குவோம் அந்த திருப்பானாழ்வார் கண்டு கழித்த கமல பாதங்கள் நிறைந்த அரங்கநாத பெருமானை வணங்குவோம் வாழ்வில் எல்லா நலத்தையும் வளத்தையும் பெறுவோம் இந்த பிறந்திருக்கிற புத்தாண்டில் எல்லா சிறப்புகளையும் எய்துவோம் என்று சொல்லி திருப்பான் ஆழ்வாருடைய வரலாற்றை இந்த அளவிலே முடிவு செய்து அடுத்து வருகிற பகுதியிலே மற்றொரு ஆழ்வாரோடு உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்